வணக்கம், இது உங்கள் லேஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது இலங்கையில் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் வீடியோவில் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன், பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணேன்னு போன வருஷம் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் நிறைய டவுட் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பேபால் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் வர எல்லா எடிட்டிங்களும் என்னென்ன இருக்குது, எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்போ பேபால் உங்களுக்கு தேவைப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேபால் மூலம் தான் நாங்கள் வந்து ஈபே ட்ராப் ஷிப்பிங்கில் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து நாங்கள் அதெல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் இபே ட்ராப் ஷிப்பிங் ஒரு கோர்ஸ் தொடங்கிட்டு வந்துருக்கோம், அதில் வந்து அதுக்கு தேவை வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அதை கிரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதில் நாங்கள் ஏர்ன் பண்ணுற இதை வந்து இதில் வித்ரோ பண்ணலாம். அதுக்காண்டி தான் பேபால் இப்போ தேவைப்படுது. அதுக்காண்டி மட்டும் இல்லை, ஆன்லைனில் செய்கிற எல்லா வேலைக்குமே பேபால் இப்போ தேவைப்படுது. ஸோ இந்த ஒரு பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லா. இலங்கையில் பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண இயலாது, ஏன்னா இலங்கையில் வந்து அதுக்கு தடை விதித்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு வந்து பிலிப்பைன்ஸ் அட்ரஸை பாவிச்சு தான் நான் கிரியேட் பண்ணணும். அது என்னமா எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து தான் முழு செட்டப்பு நீங்கள் வந்து ஈஸியாக அறிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல கூகுளில் போயிட்டு நீங்கள் பேபால்னு அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு முதலாவதாக paypal.com வரும். அதை கிளிக் பண்ணி நான் ஆன் பண்ணுறேன். இது நான் ஏன் கிரியேட் பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூபிஐ ட்ராப் ஷிப்பிங் தேவை அப்படின்ட்டு. என்ன நம்பர் ஒரு கேட்டிருந்தால் கிரியேட் பண்ணி தர சொல்லி அதுக்காக தான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட டீடைல்ஸ் தான் கொடுப்பேன். அப்போ அவர்கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கும், நான் எல்லா இதுவும் ஒழுங்குமுறையாக சொல்லி தருவேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சைன் அப் ஃபோர் ஃப்ரீ அண்ட் டுடேன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி தான் சைன் அப் பண்ணணும். இதுக்கு முதல் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, கீழே அப்படியே ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எந்த கண்ட்ரி செலக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த paypal.com அங்காலையும் என்ன கண்ட்ரி செலக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். .com யூஎஸ்ஏ இல்லாட்டி வந்து எல்கே அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல அதை டெலீட் பண்ணிவிட்டு பிஹெச்னு அடிக்கணும். இல்லை அப்படின்னா இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட என்ன பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா வேறு கண்ட்ரியில் நாங்கள் கிரியேட் பண்ண இயலாது, நிறைய கோட் கேட்பாங்க. ஆனால் இலங்கையிலையும் கிரியேட் பண்ணிடலாம், கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களால் வித்ரோ பண்ண இல்லை, அது வித்ரோ ஆப்ஷன்ஸ் இல்லை. அதுக்காண்டி தான் நாங்கள் பிலிப்பைன்ஸ் அட்ரஸ் பாவிச்சு நாங்கள் வந்து ஒரு ஃபேக்காக வந்து ஒரு பேப்பாலை கிரியேட் பண்ணுறோம். ஃபேக் அண்டு அட்ரஸ் மட்டும்தான் ஃபேக்காக இருக்குமே ஒழிய மிச்ச எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். இதில் பிலிப்பைன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த செட்டப்புக்குள்ளே போகணும். ஸோ நீங்கள் எல்லா செட்டப்பும் போகிற இதில் பிஹெச்என் இருக்கும், அது சரியாக இருக்குதா அப்படின்னு வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சைன் அப் நாவோ கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட் கேட்குறாங்க. நீங்கள் முந்தி வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணக்கூடிய இருந்துச்சு, பட் இப்போ நாங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணே இல்லாது. கிரியேட் பண்ண போனால் உங்களுக்கு முன்னுக்கே உங்களோட ஃபோன் நம்பரை கேட்கும், அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். இலங்கையில் அந்த இது கிரியேட் பண்ணிடாது. உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேயே கிரியேட் பண்ணுறோம், பிஸ்னஸ் அக்கௌண்ட்லாம் இப்போ கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி கிடக்குது இலங்கையில். ஓகே, அப்போ நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் இடத்த கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு வாசிக்க வேணால் வாசி பாருங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து மூன்று கேள்வி கேட்பாங்க, அதில் நீங்கள் அதுகளுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நாங்கள் கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கொள்ளுங்க. முதலாக கேட்டிருக்காங்க, மை ப்ரைமரி யூஸ் ஃபார் பேபால், நீங்கள் பேபால் என்னத்துக்கான முக்கியமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ரிசீவ் பேமெண்ட், சென்ட் பேமெண்ட், ஐம் நோட் ஸ்டோன் இருக்குது. நாங்கள் வந்து பணத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் பணத்தை சென்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பேபால் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போத் ஆஃப் போன் கொடுக்குறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா, ஐம் லுக்கிங் ஃபார் எக்ஸப்ட் பேமெண்ட் இருக்கேன். இதில் வந்து ஒன் மார்க்கெட் ஃப்ரம் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்னு கொடுக்குறேன். உங்களுக்கு இதை உங்களோட இதை கொடுக்கலாம், இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு, பட் நான் கொடுக்குறேன். ஓகே, அங்கே வந்து எஸ்டிமேட் மந்த்லி சேல்ஸ் வால்யூம் இருக்கு. சரி, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஏதாவது ஒன்று கொடுத்து தான் ஆகணும் கட்டாயம். எஸ்டிமேட் மந்த்லி சேல்ஸ் வால்யூம் இருக்குது, அதில் வந்து உங்களோட எவ்வளோ மாதம் வந்து நீங்கள் வந்து அதில் ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குமாண்டா, நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணி அந்த காசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலைக்க உங்களோட பேபால் வந்து ஹோல்ட் ஆகிடும், அதுக்கு மேலே எடுக்க விடாது. அதனால் வந்து நாங்கள் மோர் தேன் எவ்வளோ கூட இருக்குதோ அதை மோர் தேன் அதை கொடுத்து போட்டு நாங்கள் வந்து அடுத்த செட்டப்புக்கு போகிறோம். ஸோ நான் மோர் தேன் ஃபோர் மெயில் பிஹெச் ஃபோர் மந்த்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் செட்டப்புக்கு போகிறேன். இப்போ எங்கள் நெக்ஸ்ட் ஹண்ட்ருக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஓகே, இப்போ அடுத்த பேஜ் லோட் ஆகிட்டு எங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, எங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸில் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பேபாலுக்கு வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் செய்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். மெயினாக வந்து பேபால் வந்து நீங்கள் வந்து லிமிட் கூடவா நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸாக்ஷன் பண்ணும்போது பேபால் வந்து ஹோல்ட் ஆயிடும். அதனால் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறக்காண்டி தான் நீங்கள் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுற அந்த அட்ரஸை பாவிக்காமல், இமெயில் அட்ரஸ் பாவிக்காமல் நீங்கள் இதுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த இமெயில் அட்ரஸை இதில் பாவிங்க. பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் இமெயில் அட்ரஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இமெயில் அட்ரஸ் கொடுத்தா
முடிஞ்சாச்சு கண்டினியூ ஆனதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனும் திருப்பி லோட் ஆயிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இதுல பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பாஸ்வேர்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுல நம்பர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், சிமோல் லெட்டர் இருக்கணும், மற்ற வந்து சிம்பிள்ஸ் இருக்கணும். இப்படி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது அப்படியான பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ இருக்குது, அதில் டிக் பண்ண வேண்டியிருக்கு. டிக் பண்ணி போட்டு நாங்கள் நெக்ஸ்ட் சாரி கண்டினியூ தான் கொடுக்குறோம். கொடுத்தோன்னா அது லோட் ஆகிட்டு எங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் டெல் அபவுட் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு போட்டிருக்கு, உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து உங்களோட நேம் கேட்டிருக்காங்க, பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர்னு. உங்களோட கான்டாக்டுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், சர் நேம், மற்றது உங்களோட பிஸ்னஸ் வந்து என்ன இதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட பேர் என்ன, பிஸ்னஸ் நேம் என்ன, அந்த இது கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் உங்களோட ஆக்கள் வந்து பாப்பான்னு போட்டுருக்காங்க. உங்களோட பிஸ்னஸ் நேம் இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இலங்கையை ஸ்ரீலங்கா கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் அதில் வந்து உங்கள்கிட்ட இதை கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதுதான் நாங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இது எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி தரேன், அதே மாதிரி ஃபில் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக கூகுளுக்கு போயிட்டு பிலிப்பைன்ஸ் மேப்பை அடிச்சுட்டு அதில் பிலிப்பைன்ஸ் மேப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு முழு செட்டப் வந்து ஒவ்வொரு படிமுறையாக காட்டுறேன். ஓகே, பிலிப்பைன்ஸ் என்று கொடுத்துருக்கோம். பிலிப்பைன்ஸில் வந்து கேஸ் ஸ்டேஷன் அடிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு உதாரணத்துக்காண்டி நான் செஞ்சு காட்டிக்கொண்டிருக்கேன். பிலிப்பைன்ஸில் கேஸ் ஸ்டேஷன் அடிச்சிட்டிங்க, இதில் வந்து ஒரு பிலிப்பைன்ஸ் கேஸ் ஸ்டேஷன் அடிச்சாச்சு, அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அட்ரஸ் எல்லாம் ஷோ ஆகுது. ஓகே, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து இதில் வந்து போட வேண்டியதாக இருக்கும் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு. இதில் வந்து உங்களுடைய பர்சனல் அட்ரஸ் வந்து நீங்கள் போட இயலாது. சாரி, அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களோட பேபால் வந்து பிளாக் ஆயிரும், இல்லாட்டி சஸ்பென்ஸ் ஆயிரும். அதனால் வந்து இதுக்கு வந்து பிலிப்பைன்ஸ் அட்ரஸ் தான் பார்க்கணும். நாங்கள் பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியை பாவிச்சு தான் நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு உதாரணங்கள் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி எது கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கணும். இப்போ நான் கூகுளில் தேடி எடுத்தாச்சு, உங்களெல்லாம் சொல்லி தந்துட்டேன். பிலிப்பைன்ஸ் போட்டிருவோம், பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி. ஓகே, அது ஓகே. என்ன ப்ரொவின்ஸ் கேட்டிருக்காங்க, இதில் வர இதான் ப்ரொவின்ஸ். இதை கிளிக் பண்ணி டைப் பண்ண போக உங்களுக்கு வந்து வரும், அது வர பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். இப்போ சில ப்ரொவின்ஸ் வந்து மாறேக்க நீங்கள் இதில் டைப் பண்ணுவே உங்களுக்கு இதில் வந்து செலெக்ஷனில் காட்டும், அதை நீங்கள் பார்த்து கொடுத்தா சரி. சிப் கோட் கேட்டிருக்காங்க, சிப் கோட் இதில் இருக்குது, அதே சிப் கோட்டாக கொடுத்தாச்சு. மேலே சிட்டி, இதாக தான் இருக்கும் சிட்டி. ஸோ நான் இதையே கொடுத்துருக்கேன். மேலே ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, அதில் நேஷனல் ஹைவேன்றதை கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணின அப்புறம் நீங்கள் வந்து அக்ரியன் கண்டினியூ கொடுக்கணும். நேம் எல்லாம் கொடுத்த அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க, இல்லை பிஸ்னஸ் டைப் பண்ணிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக, சோலோ கோஆப்ரேட்டராக, இல்லை பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் கோஆப்ரேட், அப்படி நான் ப்ராஃபிட் கோஆப்ரேட்லாம் கிடக்கும். நான் இதில் வந்து நான் வந்து இண்டிவிஜுவல்ன்றதை கிளிக் பண்ணி போட்டு நான் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும். இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கீழே வந்து சில இதில் கேட்டிருப்பாங்க, இதில் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரொடக்ட் செய்ய போகிறீங்க அப்படின்னு. இதில் நான் வந்து சும்மா உங்களுக்காண்டே ஒரு ஃபேமிலி என்று கொடுக்குறேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கிடக்கும், அதில் வந்து ஃபேமிலி க்ளோத் ஸ்டோர்ன்றது அதை நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் என்னத்தை பற்றி செய்ய போகிறீங்களோ அந்த பிஸ்னஸ்ன்ற அந்த இது வந்து கொடுக்கலாம், இல்லாட்டி இதில் வர ஒரு கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணால் சரி. இதில் வெப்சைட் கேட்டிருக்காங்க, இது வந்து கட்டாயம் ஒன்று இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்குது, நான் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகி அதில் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டு போட்டு உங்களை நேம் கொடுத்துருப்பாங்க. என்ன நேமில் வந்து இந்த பேப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்களோ அந்த நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ஐடென்டி டாக்குமெண்ட்ஸ், மற்ற அட்ரஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை, இதில் சேம் ஆஸ் ஓகே அட்ரஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் முதல்ல என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இதில் வந்து அப்படியே வந்துடும். ஸோ இதனை டிக் பண்ணிவிட்டால் சரி. மேலே பார்த்தீங்கன்னா உங்களை டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்டிருக்காங்க, இதில் டேட் ஆஃப் பர்த் கட்டாயம் முடியல, நீங்கள் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நான் இப்போ நான் நார்மலாக ஒரு டேட் என்ன கொடுக்குறேன். ஓகே, நான் சும்மா ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன், அங்கே பிலிப்பைன்ஸ் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் கண்ட்ரி வந்து மாற்ற வேண்டாம், இதே கண்ட்ரியில் விட்டுக்கொள்ளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டி டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, நேஷனல் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். இதில் நீங்கள் ஈஸியாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் தான் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது டிரைவிங் லைசன்ஸ்ன்னு நீங்கள் வந்து எடுக்கிற இல்லை, ஆனால் அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் இலவாக வந்து இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க, நான் என்ன மாதிரி கொடுக்குறனோ அதை நீங்கள் அப்படியே கொடுத்தா சரி. ஓகே, இந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதில் இதில் கொடுத்ததெல்லாம் ஃபேக் தான். ஓகே, முதலாவது வந்து நான் உங்களுக்கு அழிச்சு போட்டு திருப்பி காட்டுறேன் பாருங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கேபிட்டல் எழுத்தொண்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதோட சேர்த்து ரெண்டு நம்பர் கொடுக்கணும், அப்புறம் டேஷ், அப்புறம் திருப்பி ரெண்டு நம்பர், திருப்பி டேஷ், அப்புறம் திருப்பி வந்து ஒரு ஆறு நம்பர் டிஜிட் நம்பர் கொடுக்கணும். ஓகே பாப்பா, ஆறு நம்பர். ஓகே, ஆறு நம்பர் கொடுத்தாச்சு. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும், முதல் எழுத்து இங்கிலீஷ் கேபிட்டல் எழுத்தும், ரெண்டு நம்பர் டேஷ், ரெண்டு நம்பர் டேஷ், ஆறு நம்பர்ஸ். இவ்வளோ கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதில் வர எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து வைக்கணும். ஓகே, நான் முதல் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் முன்னுக்கு ஸ்டார்டிங்கில்,
முதல்ல நீங்க அட்ரஸ் போட்டிருப்பீங்க, அதுல நீங்க என்ன அட்ரஸ் கொடுத்தீங்க, என்ன ஜிப் கோட் கொடுத்தீங்க, எல்லாத்தையும் வந்து ஒரு போட்டோ எடுத்து இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து வச்சுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு காலத்துல வந்து பேபால் ஹோல்ட் ஆகி சப்ஸ்டன் ஆனா இந்த டீடைல்ஸ் தான் கேட்பாங்க, அப்ப நாங்க திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கும். இதுல கொடுத்த டேட் ஆஃப் பர்த், இதில் கொடுத்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், இதெல்லாம் வந்து நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கொள்ள வேண்டும். பிரிம்பா ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் சஸ்பெண்ட் ஆனால் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ எல்லாம் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சேம் ஆஸ் ஆர்கானிக் அட்ரஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நீங்கள் அதில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அது வந்து இதில் ஷோ ஆகிட்டுரும். இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சாலே உங்களுக்கு ஓகே. ஓகே, இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா சப்மிட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு உங்களை கொண்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அப்புறம் சில செட்டிங்கள் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த பேபால்ன்ற கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து நார்மலாக பேபால் லொபி வந்து எப்படி இருக்கும்ன்றதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேபால் லொபிக்கு வந்தாச்சு, டைம் ஸ்டார்ட் கெட்டிங் பெய்ட்னு போட்டிருக்காங்க. இதில் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் இமெயில் அட்ரஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு காட்டுறது. இல்லை செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் அக்கௌண்ட் செட்டிங் இருக்கும், நாங்கள் ஜாப் ப்ரொஃபைல கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை என்ன இமெயிலில் கிரியேட் பண்ணணும் அந்த இமெயில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் போட்டு அங்கெல்லாம் ஒர்க் கண்டு போட்டிருக்கும், அதை நீங்கள் வந்து ஒர்க் கண்டுருக்கிறத மொபைலுக்கு மாற்றணும். அது நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த அப்டேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை லோட் ஆகி இப்படி போகும். இதில் வந்து எடிட் என்ன இருக்கும், அதில் எடிட்டை கிளிக் பண்ணி போட்டு இதை வந்து வேர்க்கன் இருக்கும், இதை வந்து மொபைலுக்கு மாற்றி போட்டு நீங்கள் சேஞ்ச் நம்பருன்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கோட் ஒன்று அனுப்புவாங்க, அந்த கோட்டை நீங்கள் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து வேர்க்கன் இருக்கிறது மொபைலுக்கு மாறிடும். இப்போ வந்து பேக் டு ப்ரொஃபைலுக்கு போகிறோம். கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், என்ன எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணுன்றக்காண்டி கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மாற்றினா பாஸ்வேர்ட் மாற்றலாம், செக்யூரிட்டி கேஷன் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து செக்யூரிட்டி கேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்டேட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேள்வியை கேட்பாங்க, அதுக்குரிய நீங்கள் பாஸ்வேர்டை கொடுக்க வேண்டியிருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி கேட்பாங்க, ரெண்டு கேள்விக்கும் ஒரு கேள்வியும் கேட்டு அதுக்குரிய பதிலையும் கொடுத்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதை கொடுக்கணும். இதே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகி நீங்கள் இதெல்லாம் கேட்பாங்க, அப்படி கேட்டாங்கன்னா இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இடத்துல சர்வ் பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ செக்யூரிட்டி கேஷன் வந்து முடிஞ்சுது. அடுத்த வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், இதிலேயே அப்டேட் பண்ணி போட்டு இதில் நீங்கள் செட்டிங் செஞ்சு முடிக்கணும். இதில் ஏன் ஏன் இல்லை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓகால் பேபால் கிரியேட் பண்ணிங்க, உங்களோட ஃபோனுக்கு ஒரு கோட் நம்பர் கொடுப்பாங்க, அந்த கோட்டை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் பேபாலில் லொக்கின் பண்ண முடியும். இல்லை என்ன வந்து ஹக்கர்ஸால் பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எல்லா இதுகளுக்கும் இருக்கும், அதில் நீங்கள் கட்டாயம் கொடுத்துக்கொள்ள முடியும். வாட்ஸ்அப்பாக இருக்கணும், எந்த இதுனாலும் இப்படி ஒரு செட்டப் இருக்கும், நீங்கள் அதை கொடுத்துக்கொள்ளணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஏடி பண்ணலாம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க உங்களுக்குன்னா அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், என்ன நேமில் கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் அப்படி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லொபிக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து இதில் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கேட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் சி டீடெயில்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ்ன்ற பேரில் வந்துட்டு அந்த இமெயில் அட்ரஸ்ஸும் போட்டு இதில் அன்கன்ஃபார்ம்னு இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணால் இதில் அன்கன்ஃபார்ம் போய் கன்ஃபார்ம் பண்ணி வந்துடும். ஓகே, இது கட்டாயம் பண்ண வேண்டிய ஒரு செட்டப் உண்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா கார்ட் ஆக்டிவ் பண்ணணும், அதை கார்ட் ஆட் பண்ணுறது இது பேலன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் ஆட்டா அடுத்த பேஜுக்குள்ள போகும். இதில் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் வந்து பிரைமரி அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. உங்களோட அக்கௌண்ட் இது வந்து பிரைமரி என்ன டாலர்ஸில் காட்டணும்னா இது உங்களுக்கு இந்த டாலர்ஸில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து பிரைமரியாக மாற்றலாம். மேக்கப் பிரைமரின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து பிரைமரியாக மாறிடும். இல்லை வேறு ஒரு கரன்சி ஆட் பண்ண போகிறீங்கன்னா இல்லை ஆட் கரன்சி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குரிய கரன்சியை கொடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து டொலர்ஸை வந்து பிரைமரியாக மாற்றிக்கொள்கிறேன், ஏன்னா எங்களுக்கு வந்து டொலர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண கூட ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி மேக ஜிஎஸ்டி பிரைமரின்னு இருக்கா அதை கொடுத்துறேன். ஓகே, இப்போ லோட் ஆகிட்டு இப்போ டொலர்ஸாக பிரைமரி ஆக்கிட்டாங்கன்னு போடுறோம். டன், பார்த்தீங்கன்னா டொலர்ஸ் வந்து பிரைமரி ஆகிட்டு நீங்கள் வா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர எல்லா காசும் வந்து டொலர்ஸ்லாம் உங்களுக்கு பே ஷோ பண்ணணும். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறதுக்கும் கார்டு வந்து லிங்க் பண்ணுறதுக்கும் போட்டிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ண இயலாது, இலங்கையில் வந்து எங்களுக்கு பேபாலுக்கு யூஸ் பண்ண இயலானுடைய பேங்க் லிங்க் பண்ண இயலாது, இதனால் கார்டு வந்து லிங்க் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து மோஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹெச்எம்பியும் கொமர்ஷியல் பேங்க்கும். ஏன்னா ஹெச்எம்பிலையும் கொமர்ஷியல் பேங்க்லையும் மட்டும்தான் நாங்கள் வந்து அதில் வந்து லிங்க் கார்டில் வந்து ஒரு கார்டு ஆக்டிவ் பண்ண ஆட் பண்ண அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கோட் வந்து பேங்க் அனுப்புவாங்க. அந்த அதே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா எங்களால் வந்து பேபாலில் ஒரு லிமிட்டடான மணியை வந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும், நிறைய மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயலாது. அதுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணணும், அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஹெச்எம்பியும் கொமர்ஷியல் பேங்க் தான் ஈஸியான முறையில் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்க அந்த கோட்டை வந்து வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட கார்டுக்கு பின்னுக்கு உங்கள் கார்டு ரொம்ப இருக்கும். இதான் உங்களோட கார்டு அப்படின்னா உங்கள் கார்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஹோட்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோட்லைன் நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, இப்படி உங்களோட கார்டில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் செய்யலாமா செய்யலாத அப்படின்னு. அப்படி செய்யலான்னா நீங்கள் அவங்களோட கழிச்சு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணுங்க. ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன்லேயே அவங்க வந்து ஆக்டிவ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஆக்டிவ் பண்ண அப்புறம் உங்களுக்கு இது வந்து செய்யக்கூடிய ஈஸியான முறையாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து மொபைல் பேங்க் உங்களுக்கு மொபைல்லேயே வந்து எல்லா விதமான கோட்டையும் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க.
இப்போ இதில் வந்து கார்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. முன்னுக்கு வர இவ்வளோ பயனர் நம்பர் வந்து கார்ட் நம்பர், அது இங்கே டைப் பண்ண வேண்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் கார்டுனு கேட்டிருக்காங்க, என்ன கார்டோ அந்த கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா விசா கார்டு மாஸ்டர் கார்டில் வருது, நீங்கள் என்ன கார்டோ அந்த கார்டை வந்து செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் டேட் கேட்டிருக்காங்க, அது இதில் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பயர் டேட் முதலாவது மாதம் ரெண்டாவது டேட்டாக இருக்கும், அதை கொடுக்கணும். இங்கெல்லாம் செக்யூரிட்டி கோட்டன் இருக்கும் சிபிசி, அது வந்து உங்களுக்கு கார்டுக்கு பின்பக்கம் இந்த பக்கம் இருக்க மூன்று நம்பர் அதை கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கிடைக்கும், அந்த அட்ரஸை வந்து நீங்கள் எந்த காலத்துலேயும் மாற்ற வேண்டாம். அதாவது இந்த அட்ரஸ் வந்து பிலிப்பைன்ஸ் அட்ரஸ் தான் இருக்கும், அதை மாற்ற வேண்டாம், அப்படியே பிலிப்பைன்ஸ் அட்ரஸ்லேயே விட்டுருங்க. லிங்க் ஆட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து ரிக்வஸ்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க, நீங்கள் வந்து அதை ரிக்வஸ்ட். ஓகே, இந்த கார்டு லிங்க் பண்ணுறது அதில் வர செட்டப்ஸ் எல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரலாம். ஏன்னா அதெல்லாம் கார்டன் டீட்டெயில்ஸ் நான் விட்டு வாங்கலை, ஸோ டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அதில் நான் போட்டுவிட்டு நான் அது அடுத்த வீடியோவை அது உங்களுக்கு மேக் பண்ணி போட்டு தரேன். ஏன்னா நீங்கள் கார்டு வந்து ஆட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு பேங்க்கு வந்து நம்பர் போகும், அந்த நம்பரை நீங்கள் எடுத்து நீங்கள் இதில் பதிவணும். அது நம்பர் வந்து பிபி டேஷ் நாலு டிஜிட் நம்பர், அங்கால வந்து கோட் ரெண்டு பேரும் நினைக்கிறேன். அந்த நாலு டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்தா தான் நீங்கள் இந்த பேபாலில் வந்து லிமிட் இல்லாமல் நீங்கள் வந்து பேமெண்ட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே, இந்த செட்டப் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை எடுத்து நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பாலில் செய்ய வேண்டிய எல்லா செட்டிங்கும் வந்து முடிஞ்சுது, இவ்வளவு செஞ்சாலே உங்களுக்கு போதுமானது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு காசு வந்து வித்ரோ பண்ணுறது, இல்லை எப்படி வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து அனுப்புறது காசை மணி சென்ட் பண்ணுறது, இந்த பேப்பாலில் இன்னொரு பேப்பாலுக்கு எப்படி சென்ட் பண்ணுறது, கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது, அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கம்மிங் வீடியோஸில் நான் போடுறேன். இதை நீங்கள் கட்டாயம் கிரியேட் பண்ணி வைக்கணும். நீங்கள் இபே ட்ராப் ஷிப்பிங் இல்லை ஆன்லைனில் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பேப்பால் வந்து முக்கியமான ஒன்றாகும். இந்த வீடியோ ரொம்ப விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லெந்தாக தான் இருந்திருக்கும், ஆனால் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லி தந்திருப்பேன் விளக்கமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களை கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேப்பர் எப்படி கிரியேட் பண்ணுறது இலங்கையில் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் இலங்கையில் நிறைய பேருக்கு தெரிஞ்சு கொள்ளும் பேப்பர் எப்படி இந்த 21 மாநில கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, இதுவரைக்கும் எஸ்டி தமிழ்டெக் ஜிடிபியில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விட்டுடுங்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.